ஆண்டவர் அவனாய் நாம் செல்லுவோம். அழுகிறார் இயேசு ஆண்டவர் அவனாய் நாம் செல்லுவோம். அவர் பலியினில் கலந்திட அவர் ஒளியினில் நடந்திட அவர் பலியினில் கலந்திட அவர் ஒளியினில் நடந்திட சாட்சிகளா என்றும் வாழ்ந்திட அழைக்கிறார் இயேசு ஆண்டவர். சுமைகளை சுமங்களாக மாற்றுவார், பலமுடன் வாழும் வழியை காட்டுவார். சுமைகளை சுமங்களாக மாற்றுவார், பலமுடன் வாழும் வழியை காட்டுவார். வாருங்கள் ஓருடலாய் இணைந்திடுவோ, வானக தந்தையை நாம் வணங்கிடுவோ. அழைக்கிறார் இயேசு ஆண்டவர் தந்தை மகன் துயாவின் பெயராலே நம் ஆண்டவரும் தலைவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் துயாவின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உமோடும் இருப்பதாக. இயேசு எனக்கு பிரியமான என் அன்பு சகோதர சகோதரர்களே, அருமையான இந்த நாளிலே நம் ஆண்டவருடைய திரு சமூகத்தில் ஒன்றாய் குழுமி இந்த தெய்வீக திருவழி கொண்டாட்டத்தில் இப்போது கலந்து கொள்ள வந்திருக்கிறோம். காலையிலிருந்து இதோ இந்நேரம் வரை அருமையான சகோதரருடைய வழிகாட்டுதலில் மிக அருமையான ஒரு தியான சிந்தனையை கூட நாம் கேட்டு ஆண்டவருடைய உடனிருப்பை உணர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நற்செய்தியில் மிக அருமையாக நாம் வாசிக்க கேட்கிறோம், அசைக்க முடியாத நம்பிக்கையே நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வு. இங்கே கூட்டி கடித்து கூட பார்க்குறோம் பல நேரங்களில், எங்கேயா வாழ்வு இருக்கிறது அப்படின்னா, அதுவும் கிறிஸ்துவ வாழ்வு அப்படின்னா அது ஒரே வார்த்தை சொல்கிறோம், விசுவாசம். ஆங்கிலத்தில் ஃபெய்த், நம்ம இன்னொரு வார்த்தை சொன்னால் நம்பிக்கை அப்படின்னு சொல்லலாம். நம்ம அனைவருமே இன்று கடவுள் இன்று என்னோடு இருக்கிறார், என்னை வழி நடத்துகிறார் என்ற நம்பிக்கை தான் நம்முடைய வாழ்வாக இருந்து கொண்டு. அதுவும் இது வந்து இந்த விசுவாசம் இல்லை, அது குறைவான விசுவாசம் இல்லை, மாறாக அசைக்க முடியாத விசுவாசம். அழகாக அப்படி வாசிக்கிறோம் மத்திய உணர்ச்சி 7 அதிகாரத்தில், பாறை மீது கட்டிய ஒரு வீட்டு எப்படி இருக்குன்னா, அதன் மீது காற்று மோதியது, அலைகள் மோதியது, ஆனால் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு, அது உறுதியானதாக இருந்தது. காரணம், அது பாறையின் மீது அந்த வீடு கட்டப்பட்டது. மணல் மீது கட்டிய வீடு உங்களுக்கு தெரியும் என்ன ஆச்சுன்னு, சும்மா ஒரு காற்று அடிச்சதுக்கு அந்த இருந்த இடம் தெரியாமல் போச்சு. அப்போதான் இன்றைக்கி நீங்களும் நானும் கூட இந்த கிறிஸ்துவ விசுவாசம், என் தேவன் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்றதை நான் விசுவாசிக்கிறேன், ஏற்றுக்கொள்கிறேன், நம்புகிறேன். ஏதாவது ஒவ்வொரு திருப்பலி கொண்டாட்டத்தில் இந்த நற்கருணை வழங்குற போது, ஆமேன், இது கிறிஸ்துவின் உடல், இது வெறும் அப்பம் இல்லை, என் இயேசு அப்படின்னு சொல்லிட்டு நாம் என்ன பண்ணுறோம், ஆமேன் சொல்கிற போது ஏற்றுக்கொள், அக்செப்டன்ஸ், ஏற்றுக்கொள்கிறோம், விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன். எனவே நான் மீண்டுமாக சொல்லும் போது, ஒவ்வொரு திருப்பலி என்பது கடவுளுடைய அருளை நமக்கு நிறைவாக அதிகமாக அளவுக்கு அதிகமாக தருகிற மிகப்பெரிய இடம் தான் திருப்பலி. உங்களுக்கு தெரியும், ஜபங்கள் எல்லாம் மிக சிறந்த ஜபம் வந்து திருப்பலி அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு கொண்டாட்டம் கூட. எனவே நாம் எப்படி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிற மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறோம், அவருடைய விருந்து, இயேசு தன்னையே நம் அனைவருக்கும் விருந்தாக தன்னையே பிட்டு கொடுக்கிறார். ஆகவே இந்த விருந்தில் நாம் பங்கேற்க வேண்டும் என்றால்
ஆண்டவருடைய அருளை பெறுவதற்கு நாம் தகுதி உள்ளவளாகிறோம். அழகாய் வாசிக்கிறோம். எனக்கு பெரியமானவர்களே, நம்முடைய பவுலடிகளா ஒன்று குறந்தியரில் வாசிக்கிறோம் 11:27. அழகாய் சொல்கிறது, ஏன் உங்களை நிறைய பேர் நோயிட்டு இருக்கிறீர்கள், ஏன் உங்களை நிறைய பேர் கஷ்டமாக இருக்கீங்கன்னா, தகுதியற்ற முறையில் நீங்கள் இந்த திருவிருந்திலே பங்கெடுக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறார். நீ நினைக்கிற மாதிரி நான் அதிகமாக நிறைய சொல்வேன், இது வந்து இந்து கோயிலில் தர பிரசாதம் கிடையாது, மாறாக இயேசுடைய உடல். அவன் இந்த உடலை நான் வாங்குகிற போது எவ்வளவு தயாரிப்பு நிலையோடு நான் இருக்க வேண்டும் என்பதுதான் எனக்கு முக்கியம். ஆகவே இந்த அருமையான திருப்பலி கொண்டாடத்தில் கலந்து கொள்வாங்க, கண்களை மூடுவோம். ஒரு நிமிஷம், ஆண்டவர் தன்னுடைய அருளை மழை போல இன்னைக்கு நமக்கு ஊற்றிக்கொண்டு இருக்கிறார். பல நேரங்கள் நான் தான் வேணாம் ஆண்டவரே, இப்போ எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி நான் தான் அந்த வேணாம் சொல்லி தட்டி விட்டு கொண்டு இருக்கிறேன். ஏன்னா என்னுடைய பாவங்கள் கடவுளுக்கு விரோதமாக நான் செய்து, என்னுடைய என்னுடன் சகோதர சகோதரருக்கு எதிராக நான் செய்த குற்றம் குறைகளை எல்லாம் கொண்டு வருவோம். நம் அனைவருமே பலவீனமானவர், நம் அனைவரும் மனிதர்கள் தான். ஆனால் செய்த தவறையே திருப்பி திருப்பி செய்து கொண்டிருப்பது நம்முடைய வாழ்வாக அமையக்கூடாது. நம் அனைவருமே என்ன பண்ணோம், செய்ததை திருத்தி கொள்ள வேண்டும், திருந்தி வர வேண்டும் என்றான் ஆண்டவர் நமக்கு இன்று அழைப்பு விடுகிறார். எனவே கொஞ்ச நேரம் கூட கண்களை மூடி உருக்கமாக நம் மனதளவிலே, உடல் அளவிலே, சிந்தை அளவிலே நாம் செய்த தவறுகளுக்காக மன வருந்துவோம். இன்னொருவரை நம்முடன் இருக்கிற சகோதர சவரை தவறாக பேசியிருப்போம், நிறைய நேரங்கள் கோபப்பட்டிருக்கலாம், கோபப்படுகிற போது தேவையில்லாத வார்த்தைகளை எல்லாம் விட்டிருக்கலாம், சில பேரை நம்மால் மன்னிக்க முடியாமல் இருக்கலாம், சில பொருள் நாம் பேச்சுவார்த்தை வைத்து கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் இந்த நற்கருணை விருந்திலே பங்கேற்க ஆண்டவர் சொல்கிறார், யார் மீதாவது உனக்கு மனத்தாங்கள் இருந்தால் அங்கேயே உனக்கு காணிக்கை வைத்து விட்டு போய் முதலில் அவளும் சமரசம் செய்து கொண்டு வந்து உன்னுடைய காணிக்கையை செலுத்து அப்படின்னு சொல்கிறார். எனவே இந்த திருப்பலி நமக்கு ஒரு ஆசீர்வாதமான திருப்பலியாய், ஆண்டவருடைய அருளை நாம் எகிழ்ந்து போகிற போது நிறைவாய் பெற்றுக்கொண்டு செல்ல நாம் செய்த அத்தனை பாவங்களுக்காக, குறைகளுக்காக, குற்றங்களுக்காக மனவருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாமல்ல இறைவரிடமும் நம்முடைய குற்றம் குறைகள் பாவங்கள் பலவீனங்கள் அனைத்தையும் மன்னித்து நம் அனைவருக்கும் நிலையான நிறைவான வாழ்வை வழங்குவாராக. மனம் வருந்தி மனம் திருந்தி உம்மில் சரணடைந்தேயே, என்னை ஏற்று மன்னித்தருள உம்மை வேண்டுகிறேன். மனம் வருந்தி மனம் திருந்தி உம்மில் சரணடைந்தேயே, என்னை ஏற்று கண்ணின் மணி போல் என்னை காத்தும் மண்ணில் வீழ்ந்தேனே, கோட்டையரன் போல் என்னை காத்தும் தாண்டி போனேனே. மனம் வருந்தி மனம் திரும்பி உம்மில் சரணடைந்தே, என்னை ஏற்று நல்ல இதயம் எனக்கு தந்தும் பகைமை கொண்டேனே, மன்னிக்கின்ற மனதை தந்தும் வெறுப்பில் வாழ்ந்தேனே. மனம் வருந்தே மனம் திரும்பி சரணடைந்தே.
சுகமாக எல்லாம் வல்ல இறைவா எங்களுக்கு நிலையான அமைதியை கொண்டு வர தம் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினீரே. என்றும் கன்னியான புனித மரியாளின் வேண்டுதலால் எங்கள் உருக்கமான மண்டாட்டுக்கு செவி சாய்த்து நாங்கள் அனைவரும் ஒரே குடும்பமாக அமைதியில் நிலைத்து ஒருவர் ஒருவர் அன்பால் ஒன்றித்து வாழ செய்தருடும். உமோடு என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செலுத்துகிற அவர் வழியாகவே உமை மன்றாடுகிறோ. முதல் வாசகம். ஆண்டவரால் ஆகாதது எது உண்டோ. தொடக்க நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 18 இறை வாசனங்கள் 1 முதல் 15 முடிய. அந்நாட்களில் ஆண்டவர் மமேரே எனும் இடத்தில் தேவதாறு மரங்கள் அருகே ஆபிரகாமுக்கு தோன்றினார். பகலில் வெப்பம் மிகுந்த நேரத்தில் ஆபிரகாம் தம் கூடார வாயிலில் அமர்ந்திருக்கையில் கண்களை உயர்த்தி பார்த்தார். 3 மனிதர் தம் அருகில் நிற்க கண்டார். அவர்களை கண்டவுடன் அவர்களை சந்திக்க கூடார வாயிலை விட்டு ஓடினார். அவர்கள் முன் தரைமட்டம் தாழ்ந்து வணங்கி அவர்களை நோக்கி, என் தலைவரே, உன் கண்களில் எனக்கு அருள் கிடைத்ததாயினும் நீர் உன் அடியானை விட்டு கடந்து போகாதிருப்பீராக. இதோ விரைவில் கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும். உங்கள் கால்களை கழுவிய பின் இம்மரத்தடியில் இளைப்பாருங்கள். கொஞ்சம் உணவு கொண்டு வருகின்றேன். நீங்கள் புத்துணர்வு பெற்ற பின் பயணத்தை தொடருங்கள். ஏனெனில் உங்கள் அடியானிடமே வந்திருக்கிறீர்கள் என்றார். நீ சொன்னபடியே செய் என்று அவர் பதிலளித்தார்கள். அதை கேட்டு ஆபிரகாம் தம் கூடாரத்திற்கு விரைந்து சென்று சாராவை நோக்கி, விரைவாக 3 மரக்கால் நல்ல மாவை பிசைந்து அப்பங்கள் சுடு என்றார். ஆபிரகாம் மாட்டு மந்தைக்கு ஓடி சென்று ஒரு நல்ல இளங்கன்றை கொணர்ந்து வேலைக்காரிடம் கொடுக்க அவன் அதை விரைவில் சமைத்தான். பிறகு அவர் வெண்ணெய் பால் சமைத்து இளங்கன்று ஆகியவற்றை கொண்டு வந்து அவர்கள் முன் வைத்தனர். அவர்கள் உண்ணும் பொழுது அவர்கள் அருகே மரத்தடியில் நின்று கொண்டிருந்தனர். பின்பு அவர்கள் அவரை நோக்கி, உன் மனைவி சாரா எங்கே என கேட்க, அவர் இதோ கூடாரத்தில் இருக்கிறாள் என பதில் கூறினார். அப்போது ஆண்டவர், நான் இளர்வேணி காலத்தில் உறுதியாக மீண்டும் உன்னிடம் வருவேன். அப்பொழுது உன் மனைவி சாராவுக்கு ஒரு மகன் பிறப்பான் என்றார். அவருக்கு பின்புறத்தில் கூடார வாயில் சாரா இதை கேட்டுக்கொண்டிருந்தார். ஆபிரகாமும் சாராவும் வயது முதிர்ந்தவர்களாய் இருந்தனர். சாராவுக்கு மாதவிடாய் நின்று போயிருந்தது. எனவே சாரா தமக்குள்ளே சிரித்தாள், நானோ கிழவி, என் தலைவரோ வயது முதிர்ந்தவர், எனக்கா இன்பம் என்றாள். அப்போது ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி, நான் வயது முதிர்ந்தவர்களாய் இருக்க எனக்கு உண்மையிலேயே பிள்ளை பிறக்குமா என சொல்லி சாரா ஏன் இப்படி சிரித்தாள்? ஆண்டவரால் ஆகாதது எது உண்டோ? இளவேணி காலத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் நான் உன்னிடம் மீண்டும் வருவேன். அப்பொழுது சாராவுக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான் என்று சொன்னார். சாராவோ, நான் சிரிக்கவில்லை என சொல்லி மறுத்தார். ஏனெனில் அச்சம் அவரை ஆட்கொண்டது. அதற்கு ஆண்டவர், இல்லை, நீ சிரித்தாய் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. Thank you.
இயேசுவே என்னிடம் பேசுவாயா, பேசினால் நான் வாழுவேன். தேடிடும் மாயனே தேற்றுவாயா, தாகத்தில் நான் வாடினேன். பேசுகின்ற தெய்வமானால் பேசுவே இயேசுவே நான் வாழுவேன். ஆசையோடு காத்திருந்தேன், பேசுமே இயேசுவே நான் கேட்கிறேன். இயேசுவே என்னிடம் பேசுவாயா, பேசினால் நான் வாழுவேன். தேடிடும் மாயனே தேற்றுவாயா, தாகத்தில் நான் வாழுவேன். ஒளி வந்தது, நீ பேசினார் புயல் நின்றது, நீ பேசினார் பயம் போனது, நீ பேசினார் சுகமானது, நீ பேசினால் என் நெஞ்சிலே கனமான சுமை கூட காற்றாகுமே. நீ பேசினார் என் கண்ணிலே படிகின்ற நீர் கூட சுகமாகுமே. பேசுவே இயேசுவே நான் கேட்கிறேன், இயேசுவே என்னிடம் பேசுவாயா, பேசினால் நான் வாழுவேன். தேடிடும் மாயனே தேற்றுவாயா, தாகத்தில் நான் வாழுவேன். நீ பேசினார் உயிர் வந்தது, நீ பேசினார் பசி நின்றது, நீ பேசினார் மனம் திறந்தது, நீ பேசினார் பிணி தீர்ந்தது, நீ பேசினால் என் வாழ்விலே குறைவான எல்லாமே நிறைவாகுமே. நீ பேசினார் என் தெய்வமே, அழியாமல் என் வாழ்வு நிறைவாகுமே. பேசுவே இயேசுவே நான் கேட்கிறேன், இயேசுவே என்னிடம் பேசுவாயா, பேசினால் நான் வாழுவேன். தேடிடும் மாயனே தேற்றுவாயா, தாகத்தில் நான் வாடினேன். பேசுகின்ற தெய்வமானார் பேசுமே இயேசுவே நான் வாழுவேன். ஆசையோடு காத்திருந்தேன், பேசுமே இயேசுவே நான் கேட்கிறேன். இயேசுவே என்னிடம் பேசுவாயா, பேசினால் நான் வாழுவேன். தேடிடும் மாயனே தேற்றுவாயா, தாகத்தில் நான் வாடினேன். வாசகம்
ஆண்டவரே உமக்கு மகிமை. மத்தேயுவின் செய்தி அத்தியாயம் 8-20 வசனங்கள் 5-17 முடிய. இயேசு கப்பர்நாகூமுக்கு சென்றபோது 100 தலைவர் ஒருவர் அவரிடம் உதவி வேண்டி நின்றார். ஐயா, என் மகன் முடக்குவாதத்தால் மிகுந்த வேதனையுடன் படுத்து கிடக்கிறான் என்றார். இயேசு அவரிடம், நான் வந்து அவனை குணமாக்குவேன் என்றார். 100 தலைவர் மறுமொழியாக, ஐயா, நீரின் வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் பையன் நலமடைவான். நான் அதிகாரத்துக்கு உட்பட்டவன், என் அதிகாரத்துக்கு உட்பட்ட படைவீரரும் உள்ளனர். நான் அவர்கள் ஒருவரிடம் செல்க என்றால் அவர் செல்கிறார், வேறொருடம் வருகை என்றால் அவர் வருகிறார், என் பணியாளரை பார்த்து இதை செய்க என்றால் அவர் செய்கிறார் என்றார். இதை கேட்டு இயேசு வியந்து தம்மை பின்தொடர்ந்து வந்தவர்களையெல்லாம் நோக்கி, உறுதியாய் உங்களுக்கு சொல்கிறேன், இஸ்ராயலில் யாரிடமும் இத்தகைய நம்பிக்கையை நான் கண்டதே இல்லை. கிழக்கிலும் மேற்கிலுமிருந்து வளர் வந்து ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு ஆகியோருடன் மின்னரசின் பந்தியில் அமர்வர், அரசுக்கு உரியவர்களோ புறம்பாக உள்ள இருளில் தள்ளப்படுவார்கள், அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் என்றார். பின்னர் இயேசு 100 தலைவரை நோக்கி, நீர் போகலாம், நீர் நம்பிய வண்ணமே உமக்கு நிகழும் என்றார். அந்நேரமே பையன் குணமடைந்தான். இயேசு பேதுரு வீட்டுக்கு சென்றபோது பேதுருவின் மாமியார் காய்ச்சலாய் படுத்து கிடந்தார். இயேசு அவரது கையை தொட்டதும் காய்ச்சல் அவரை விட்டு நீங்கிற்று. அவரும் எழுந்து இயேசுவுக்கு பணிவிடை செய்தார். பேய் பிடித்த பலரை மாலை வேளையில் இயேசுவிடம் கொண்டு வந்தனர். அவர் ஒரு வார்த்தை சொல்ல அசுத்த ஆவிகள் ஓடி போயின. மேலும் எல்லா நோயாளிகளையும் அவர் குணமாக்கினார். இவ்வாறு அவர் தம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், தம்முடைய துன்பங்களை சுமந்து கொண்டார் என்று இறைவாக்கு ஏசாயா உரைத்தது நிறைவேறியது. இது கிறிஸ்துவின் அச்செய்தி. கிறிஸ்துவே உம்மை புகழ்கின்றோ. இயேசுவிலே மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரர்களே, அருமையான ஒரு நற்செய்தியை முதல் வாசகத்தை நாம் வாசிக்க கேட்டோம். ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதுதான் முதல் வாசகம் மிக தெளிவாக எடுத்து சொன்னது. நான் கூட இந்த நாளிலே எதை பற்றி கூட பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு காலையில் ஜபத்தில் உட்கார்ந்து நான் யோசித்து கொண்ட போது இப்படியாக ஒரு நிகழ்வை உங்கள் முன்பாக நான் பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார். இது ஒரு நடந்த நிகழ்வு. அதாவது எந்த அளவுக்கு இந்த நற்கருணை நாதர் ஆண்டவரை நம்புவதற்கு அவர் எவ்வளவு காரியங்களை செய்கிறார் என்பதை நடந்த இந்த நிகழ்வை ஒரு தந்தை பகிர்ந்து கொண்டதை நான் இப்போது உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். அந்த அருள் தந்தை பெயர் தேவ அன்பு. அவர் வந்து என்னுடைய சீனியர். நான் குருமடத்தில் படித்த போது என்னை விட 2 ஆண்டுகள் அவர் சீனியர். ரொம்ப துடிதுடிப்புள்ளவர், மதுவும் குறிப்பாக இறை வார்த்தையின் மீது தாகம் கொண்டவர், மிக அருமையாய் பாடக்கூடியவர், இப்படி பல திறமைகளை தன்னகத்து கொண்டவர். அங்கே பணி சென்றாலும் மிக அழகாக அருமையாக மக்களோடு தன்னையே இயல்பாகவே இணைத்து கொள்ளக்கூடியவர். அவருக்கு ஒரு சின்ன பிரச்சனை, வண்டி ஓடனா அவருக்கு அடிக்கடி கீழே விழுந்துடுவார், ஆக்சிடென்ட். அப்போ பார்த்தா அப்போ தான் வண்டி போவார், பார்த்தா காலை ஒடிச்சுப்பார், அங்கே போனால் கையை ஒடிச்சுப்பார். இந்த மாதிரி பல முறை அவருக்கு இப்படியாக இந்த விபத்து. அவர் எப்படி விழுந்தார் யாருக்கும் தெரியாது, ஆனால் விழுந்துருவார், அடிபட்டுரும், ஆஸ்பத்திரியில் கிடப்பார். ஒவ்வொரு முறையும் இப்படியாக சின்ன சின்ன விபத்துகள் தொடர்ந்து சாமியாரான நாளிலிருந்து அவருக்கு பல முறை இந்த மாதிரி கால் உடைந்து கை உடைந்தெல்லாம் அடிபட்டுருக்கு. அந்த ஒரு நாள் இரவு வேளை திருப்பலி முடித்து விட்டு அவர் வந்து இந்த பெருங்கலத்தூர் அந்த செங்கல்பட்டு மறையமாக சேர்ந்தவர். ஆகவே இளம் குருவானது தான், ரொம்ப வயசான சாமியாரெலாம் இல்லை, பார்த்தீங்கன்னா என்னை விட ஒரு 3 வருடம் தான், 2 வருடம் தான் சின்ன பெரியவர். ஆகவே பார்த்தீங்க என்றால் அந்த இரவு வேளையை திருப்பலி முடித்து விட்டு அந்த பெருங்கலத்தூர் அப்போ அந்த பிரிட்ஜு தாம்பரம் பிரிட்ஜ் தர நினைக்கிறேன் அங்கே போயிருக்கார். நான் சொல்வது கடந்த பல ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த நிகழ்வு. அப்படி போகிற போது நான் திரும்பி சொன்ன மாதிரி அது லேட்டாக இருக்கணும், 11:30-12 மணிக்கு நினைக்கிறேன் இங்கே வெளியே போயிடுவேன். அங்கேருந்து வந்த லாரி மீது அவர் தான் போய் வண்டியை விட்டார். விட்டது ஒன்று என்ன ஆகும் உங்களுக்கு தெரியும், லாரி மேலே வண்டி விட்டால் என்ன ஆகும், தலை அடி சரியா செம்ம அடி. அவை இவரை தூக்கி ஒரு ஹாஸ்பிட்டலில் போட்டாங்க. அதுக்கப்புறம் போயிட்டு ராமச்சந்திரா மருத்துவமனையில் அவரை சேர்க்குறாங்க. கதை ரொம்ப பெருசு. எனவே இந்த நிகழ்வை நான் ரொம்ப சுருக்கி நேரத்தை முன்னிட்டு குறைத்து கொள்கிறேன்.
பாதி என்றால் சம்மாடி, நான் சொன்ன மாதிரி தலையில் சம்மாடி படுதால் அவருக்கு நினைவே திரும்பலை, ஞாபகமே இல்லை. ஃபஸ்ட் பாயிண்ட். ஆகவே டாக்டர் சொல்லிட்டாங்க அவரால் அவர்தான் பெட்ரிடன், வெஜிடபிள் மாதிரி, வெஜிடேட்டிவ், அதாவது படுத்த படுக்கை ஆகிட்டார். அவருக்கு யார் வந்தால் இப்போ பிஷப் வரார் பாரு, அவங்களாம் அவருக்கு நினைவில் யார் நீங்களாம் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டார். அவன் ஒரு குழந்தையை போல மாறிவிட்டான். அவன் சொன்ன மாதிரி டாக்டர் சொல்லிட்டாங்க, அந்த பெரிய ராமச்சந்திரா மருத்துவமனை அப்போது இருந்த ஒரு நியூரலஜிஸ்ட், பெரிய டாக்டர், மிகப்பெரிய கை தந்த டாக்டர் சொல்ல, சான்ஸே இல்லை இந்த தேவன்பு மீண்டுமாக எழுந்து நடப்பதற்கோ பழைய இயல்பான வாழ்க்கை வருவதற்கோ 100%. நான் ஒரு எத்தனையோ கேஸ் அட்டன் பண்ணியிருக்கேன் என் வாழ்வில், நான் ஒரு மிகப்பெரிய வயசானவர், விரும்ப டாக்டர். ஆகவே என்னுடைய கணிப்பு வந்து சான்ஸே இல்லை இவர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஈஸ்வரன் பிரியமான ஒரு இளம் குருவானவர் இப்படி வந்து அடிபட்டு படுத்த படுக்கையாக, இன்னும் சும்மா உங்களுக்கு தெரியல, நம்ம பார்ப்போம்ல கோமா ஸ்டேஜ் மாதிரி, கோமா ஸ்டேஜில் பட் இருந்தாலும் எல்லாம் இயங்குது, ஆனால் ஒன்றுமே இல்லை, எழுந்திருக்க முடியாது, நடக்க முடியாது, பேச முடியாது. ஆனால் இரண்டு தந்தையர்கள், அருள் தந்தை பாக்கிய ரஜீஸ், உங்களுக்கு தெரியும் இந்த நம்ம மலைமலை மாதா அந்த ஆலயத்தில் அங்கே அதிபராக இருந்தவர், அவர் மட்டும் இப்படி ஒரு முயற்சி எடுத்து பண்ணாராம். அவர் தான் என்கிட்ட இதை பகிர்ந்து கொண்டார். ஆகவே நான் அதை சொல்கிறேன். தினந்தோறும் நீங்கள் பாருங்கள், இப்போ கிடைத்திருப்பாங்க அவரை அந்த மருத்துவமனையில், அந்த ஹாஸ்பிட்டலில், அந்த ரூமில் கிடந்தார். இவர் டெய்லி போய் அவருக்கு பேச முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது, அவர் தான் ஒன்றுமே இல்லாமல் தினந்தோறும் இந்த தந்தை, நான் சொன்ன இந்த பாக்கிய ரஜீஸ் என்ன பண்ணுவாராம், போயிட்டு எல்லாம் எடுத்துகிட்டு போய் ஒரு சின்ன டேபிள் மாதிரி போட்டு கதவு மூட்டு அவருக்காக தினந்தோறும் திருப்பலி நிறைவேற்றிருக்கிறான். இந்த திருப்பலியுடைய பவர் எவ்வளோ, அதை தான் சொல்ல வரேன். இந்த திருப்பலி எவ்வளவு ஆற்றல் உள்ளது, நற்கரணை எவ்வளவு வலிமை வாய்ந்தது. ஒரு நாள் அல்ல, இரு நாள் நீங்கள் கூட நினச்சிக்கலாம், பைத்தியக்கார மாதிரி என்ன அவன்தான் ஹஸ்பாண்டே இல்லையே, டாக்டரே பெரிய டாக்டர், அவர் ராமச்சந்திரா மருத்துவமனை எவ்வளோ பெரிய மருத்துவர், நியூரலஜிஸ்ட்டு, அவரே சொல்லிட்டார் முடிஞ்சு போச்சு, தூக்கிட்டு போக வேண்டியதானே, கதை முடிஞ்சது அப்படின்னு தான் நினச்சாங்க. ஒரு நாள் அல்ல, இரு நாள் அல்ல, ஒரு மாதம் ஆச்சு, 1.5 மாதம் சொல்கிறார். 2 மாதங்கள் அளவாக இந்த தந்தை பாக்கிய ரஜீஸ் தினந்தோறும் தினந்தோறும் ப்ராக்டிக்கலாக வந்து தினந்தோறும், அவர் வந்து அப்போ இருந்திருக்கார் போல இங்கே பக்கத்தில், ஆகவே தினந்தோறும் சென்று அவருக்காக திருப்பலி நிறைவேறு. என் பார்ந்தவளே, இது நான் நடந்த நிகழ்வை சொல்கிறேன், நிறைய பேர் இங்கே விசுவாசம் அதுக்காக சொல்கிறேன். இப்படிலாம் நடக்க முடியுமா அப்படின்னு தெரில. அதனால் வரை ஒன்றுமே தெரியாமல் அப்படியே வெஜிடேட்டிவாக இருந்த அந்த அருள் தந்தை தேவன்பு அசைக ஆரம்பிக்கிறார். அவருக்குள்ளே மிகப்பெரிய ஒரு மாற்றம், நான் சொன்னது ஒரு நாள் அல்ல, அதை புரிஞ்சுக்கணும். ஆகவே இந்த பாக்கிய ரஜீஸுடைய அந்த நம்பிக்கையோடு வைத்து அந்த திருப்பலி, அந்த நற்கருணை கொண்டாட்டம், அங்கே படுத்து வந்த வைப்ரேஷன் சொல்கிற மாதிரி, ஒன்றுமே நற்கருணை வாங்கலை, நல்லா புரிஞ்சுக்கணும், நற்கருணை வாங்கக்கூடிய அளவுலாம் அவர் இல்லை, ஏன்னா அவர் படுத்த படிக்க தான் இருக்கார், ஒன்றுமே முடியாது. ஆகவே இப்படியாக இந்த நான் சொன்ன இந்த வைப்ரேஷன், அந்த வைப்ரேஷன் தான் அங்கே வேலை செய்திருக்கு நற்கருணை. அங்கே பார்த்தீங்க என்றால் இந்த தந்தை ஒரு நாள், 2 மாதங்கள் கடித்து நினைக்கிறேன், அப்போ ஒரு நாள் திடீர்னு போகிறார். பார்த்தீங்க என்றால் இந்த தேவன்பு சொன்ன அந்த அருள் பணியாளர் அப்படியே கொஞ்சம் அப்படியே அசைக்க ஆரம்பிக்கிறார், அப்படியே கையெல்லாம் மூவ் ஆகுது கையெல்லாம். பார்த்துட்டு இன்னும் இவங்க ரொம்ப சந்தோஷமாகச்சு, யாருக்கு, இந்த குருவானவர்களுக்கு. இன்னும் அதிகமாக, இன்னும் தினந்தோறும் ஜபிக்க, தினந்தோறும் இன்னும் அதிகமாக திருப்பலியை வைக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே அப்படியே நான் சொன்னேன், டாக்டர் சொல்லிட்டார் இது முடிஞ்சு போச்சு, கதை இது வேலைக்கு ஆகாது, நடக்கிறது ஆவா, சா தேவன்பு உன் வாழ்க்கை அவ்வளோதான் க்ளோஸ், நீ சாவர வரைக்கும் இப்படியே தான் இருந்துட்டு செத்து போகணும் அப்படின்னு அந்த மருத்துவர் சொல்லி முடித்து விட்டார். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் பிரியமானவளே, தந்தை பாக்கிய ரஜீஸ் இப்படியா சொல்கிறார், அந்த நாள் என்னால் மறக்கவே முடியாது. நான் சொன்ன மாதிரி பல நேரங்கள் பல பேரோட கேள்வி பண்ணாங்க, ஏய் நடா உனக்கு தேவையாடா, ஐ மீன் பாக்கிய ரஜீஸை வந்து மற்ற குருக்கா சொன்னான், விட்டுடு அவன் தான் முடிஞ்சிச்சு அவன் கதை, நீ என்னத்துக்கு தினந்தோறும் போய் பூசை வச்சுட்டு, நீ என்ன தேவையில்லடா விட்டுடா அப்படிலாம் சொல்லி கூட அவரை பல முறை இந்த பாக்கிய ரஜீஸை வந்து மற்ற குருக்கள்லாம் வந்து அவரை டிஸ்கரேஜ் பண்ணியிருக்காங்க நிறைய முறை, தேவையில்லை அப்படின்னு சொல்லி. ஆனால் அவர் விடுறதா இல்லை, நான் விடமாட்டேன், முன்ன எப்படியாவது இந்த நற்கொலை வழியாக எழுந்து உட்கார வைக்கணும், எழுந்து நடக்கணும் என்பது பாக்கியரசுடைய நம்பிக்கையாக இருந்தது. பார்த்தீங்கன்னா அங்கே படுத்து கொண்டிருந்த நம்முடைய இந்த தேவான்புக்கு ஒன்றுமே தெரியாது, என்ன நடக்குது, யார் வந்து போகிறான், எதுவுமே தெரியாது. ஆனால் தினந்தோறும் திருப்பலி நிறைவேற்ற, நான் சொன்ன அந்த 2 மாதங்கள் கழித்த பிற்பால் இப்படியான ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசயம் நடந்தது. அந்த ஃபாதர் இப்போ உயிரோடு இல்லை, இருந்தாலும் சொல்கிறேன். ஆகவே பார்க்கும்போதோ அந்த ஃபாதர் இந்த காட்சியை நீங்கள் காட்சிப்படுத்தினோம், அப்படியே படுத்து கொண்டிருந்தவர் இப்போ எப்படி குழந்தை தத்தி தடும்பி எழுந்துக்கிற மாதிரி அப்படியே அப்படியே எழுந்துக்கிறார், முடியல ஆனால் அவரால் முழ விழுந்துறா, திருப்பி எழுந்துக்கிறார்.
நீங்கள் பார்த்தீங்கன்றால் அவர் அப்படி முடிச்சு அந்த கம்பியை பிடிச்சி நிற்கிறார். அந்த நாளிலே அந்த நான் சொன்ன அந்த மருத்துவர் அந்த பக்கமாக கிராஸ் பண்ணுறார். அவர் தான் சொன்னார், சான்ஸே இல்லை, அவர் நிதி அதன் பிஷப் சொல்லிட்டார், வேலைக்காக அது கூட்டுப்படுங்க, எதுக்கு வேஸ்ட்டாக நீங்கள் தினந்தோறும் காசை கொடுத்து செலவு பண்ணிகிட்டு இருக்கீங்க, எங்கேயாவது ரூமில் போடுவீங்க, அவ்வளோதான் இருக்கிறவர்கிட்டும் போனால் போட்டோம். சான்சர் 200% அளவுக்கு கூட நான் சொல்கிறேன், இவருக்கு வந்து எழுந்து நிற்பதற்கான வாய்ப்பு இல்லை, நடக்கலாம் முடியாது, முடிஞ்சிச்சு அப்படின்னு மிகப்பெரிய டாக்டர் சர்டிஃபிகேட் பண்ணியிருக்கார். பார்த்தீங்க என்றால் இந்த நான் சொன்ன இந்த நியூரலஜிஸ்ட் பார்க்குறார், அங்கே தேவ அன்பு அப்படி தட்டி தளம்பி அப்படி எழுந்துக்கிறார். இசை பெரியமானவர்களே, இந்த டாக்டர் சொன்னது இதுதான், ஆமாம் ஃபாதர் சொன்னார், இந்த பாக்கியர் ஃபாதர் சொன்னார், வந்து நான் ஒரு இந்து தான், என்னுடைய வாழ்வில் நான் பல முறை பல எவ்வளோ பேர் முடியாதவங்களுக்கெல்லாம் கூட நான் எவ்வளோ காரியங்களை பண்ண என்னுடைய மருத்துவ திறமையால் மருந்தால் நான் எவ்வளோ பேருடைய வாழ்வு கொடுத்துருக்கேன். ஆனால் இந்த ஒரு கேஸ் இது வந்து டிப்பிக்கல் கேஸ், முடிஞ்சு போன கேஸ். சொன்னாதான் நீங்கள் வழிபடுகிற உங்கள் கடவுள் உண்மையான உயிருள்ள கடவுள் சொன்னார். ஒரு கர ஒளி விடுப்போமா ஜோரா, ஒரு கடவுள் ப்ரைஸ் லார்ட் சொல்லுங்கள் எல்லாரும் ப்ரைஸ் லார்ட். இயேசு எனக்கு பெரியமாலே நீங்கள் நிச்சயம் பார்க்கும்போது அந்த ஃபாதர் அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் ஒரு 4-5 ஆண்டுகள் உயிரோடு தான் இருந்தார். அதே பாக்கிரேஸ் தான் அவர் வச்சு அவர் வந்து குழந்தை மாதிரி தான் இருந்தார். ஆனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, முடிந்து போனது அதான் இங்கே விஷயம். நம்முடைய வாழ்வில் கூட பார்த்தீங்கன்னா அவர் தான் சாப்டர் க்ளோஸ் தான், அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சிச்சு, கடன் தொல்லை, பெரிய வியாபாரத்தை தோல்வி அப்படிலாம் நம்ம இன்றைக்கி நினச்சிடலாம். இன்றைக்கி முதல் மாதத்தை வாசிக்கும் போது எனக்கு அப்படி தான் தோணும். அவன் சொல்கிறான், சாரா ஏ எனக்கே வயசாகிச்சு, நானே ஒரு கிழவி, அவன் ஒரு எங்கள் வீட்டுக்கார அந்த ஆபரகம் அவர் ஒரு கிழவன், இனிமேல் எப்படி எங்களுக்கு ஒரு குழந்தை சிரிக்கிறான். நீ சிரிச்சா பாரு வசனம் சொல்லு, சிரிக்கிறான். யோசிக்கிற போது வசனம் சொல்லுது, ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு நான் பார்க்குறேன் இந்த வயது முதிர்ந்த 100 வயது அடைந்த அந்த ஆபரகம் எல்லாம் தளர்ந்து போச்சு, நாடிலாம் போச்சு, எல்லாம் தொங்கிடுச்சுன்ற மாதிரி போனவனுக்கு ஒரு குழந்தையை அதிசயமாக ஆண்டவர் வழங்குகிறார் என்றால், இன்றைக்கி இந்த நிகழ்ச்சி கூட நீங்கள் பார்க்கணும், நற்செய்தி ரொம்ப அழகான ஒரு நற்செய்தி. நான் இன்றைக்கி ரொம்ப யோசித்து பார்த்தேன், 100 தலைவன் அவன் யார் உங்களுக்கு தெரியும். சாதாரணமாக இந்த இடத்துல ஒரு கஸ்டம் ஆஃபீஸர்னால எவ்வளோ பிகு பண்ணுறான், ஒரு பதவி வந்தாலே நம்ம பண்ணுற அலப்பறைக்கு கொஞ்சம் கொஞ்சம் தாங்க முடியாது, அவருக்கு பெரிய ஆள் மாதிரி. ஒரு 100 தலைவன் என்பவன் யார் என்றால், ரோமை அந்த இராணுவத்தில் பார்த்தீங்கன்னா அவன் கீழே வந்து மொத்தம் 6000 படைவீரர் இருக்காங்க. எப்படின்னா 100 × 60 வச்சிங்களேன், 100, 100, 60 பேர் அந்த 60 குழுவும் அவன் போட்டு வச்சுருப்பான். அப்போ அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பான், ஒரு சாதாரண ஆள் கிடையாது. அவன் இயேசுவை பற்றி கேள்விப்படுறான், தொடர்ந்து பார்க்குற வசனத்தை வாசிக்கின்றால் அவன் செய்கிற நிகழ்ச்சியெல்லாம் கேள்விப்பட்டு அவனே அவரை தேடி வருகிறான். அவன் ஃபோன் பண்ணி சொல்ல, இயேசு இது மாதிரி என் பையன் உடம்பு சரிங்க, கொஞ்சம் வந்து ஜோம் பண்ணிட்டு போங்க, குணமாக்குங்க அப்படின்னு சொல்லவே இல்லை. அவன் அவரை தேடி வருகிறான். வசனம் மிக அருமையாக வாசிக்கட்டும், இந்த மாதிரி என் பையன் முடக்குவாதத்தால் முடக்குவான் தெரியும், படுத்த படுக்கையாக இருக்கான், முடங்கி போயிட்டான், முடிஞ்சு போச்சு. அவனை தினந்தோறும் பார்க்கும்போது நான் இவ்வளோ பெரிய இராணுவத்தினுடைய மிகப்பெரிய ஆள், என்னால் ஒன்றும் பண்ண முடியல, ஆகவே இந்த மாதிரி நீங்கள் வந்து என் பையனை குணமாக்கணும் அப்படின்னு சொல்கிறான். அவர் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, ரொம்ப நான் நினைக்கிறேன் ஏசு கூட இங்கே கொஞ்சம் அந்த அவன் பெரிய ஆள் முக, ஏ நானே வந்து குணமாக்குறேன்ப்பா அப்படின்னு சொல்கிறார். அவன் சொல்கிறான் பாருங்களேன், நீங்கள் என் வீட்டுக்கு வருதான், நான் தகுதி இல்லாதவன், தகுதியற்றவன் சொல்கிறான். நீங்கள் யோசித்து பார்க்குற போது எவ்வளோ பெரிய ஆள் அவன், அவன் நினச்சிருந்தா அவனே கூட வந்து சொல்லிக்கலாம், சிலர் சொல்லி ஏசு வர சொல்லிக்கலாம். அதை ஏசு வரேன்றார், ஐயோ வீட்டுக்கு வர, ரெண்டுவரே நீங்கள் என் வீட்டுக்கு வர, நான் தகுதியற்றவன். அவன் சொல்கிறான், அடுத்து சொல்ல பார்க்கலேன், நான் வந்து சொன்னான் ஒருத்தனை போனான் ஒருத்தன் வா நான் வரான், ஒருத்தன் உட்காந்து உட்கான், அவ்வளவு அதிகாரம் எனக்கு இருந்தாலும் நீங்கள் எல்லாவற்றுக்கும் மேலே, அவன் சொல்லாமல் சொல்கிறான், நீங்கள் எல்லாவற்றுக்கும் மேலானவர், என் பையனை மட்டும் நீங்கள் குணமாக்கணும் அப்படின்னு சொன்னா. நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்க, நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என்னுடைய மகன் குணமடைவான் அப்படின்னு சொல்லி. எனக்கு இந்த ஏசு பல நான் இஸ்ராயலிடம் எல்லாரும் பார்த்து சொல்ல, இவ்வளோ பெரிய மக்களுக்கு இஸ்ராயலிடம் இவ்வளவு ஒரு விசுவாசத்தை நான் கண்டதே இல்லை. இந்த வசனத்தை நீங்கள் வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. அவங்க பார்த்தீங்க என்றால் ஒரு கிறிஸ்துவன் அல்ல, அவன் ஒரு ரோமையன். இயேசுவை பற்றி அவன் என்ன நினச்சிருப்பான்னு தெரியாது. அவன் பெரிய அதிகாரி, பெரிய படைபலம் உள்ளவன், பெரிய சமுதாயத்தில் ஒரு சந்தோஷத்தில் இருக்கான். அவனுடைய வாழ்வில் அவன் வாயிலிருந்து வந்த வார்த்தை, ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என்னுடைய மகன் குணமடைவான். அவன் தான் இன்றைக்கி நான் கூட நினச்சி ஏ சொல்றது சொல்வார், மத்தையும் நினச்சி வாசிப்பீங்க, கடுகளவு விசுவாசம் இருந்தால், கடுகளவு யோசிப்பு கடகு எவ்வளோ ரொம்ப பெருசாக இருக்குமா, பலாப்பழம் மாதிரி சின்னது, கடுகளவு விசுவாசம் இருந்தால் இந்த முசுக்கோட்டை மரத்தை நோக்கி நீ போய் பேர்ந்து கடலில் விழு அப்படின்னு சொன்னால் அது விழும் அப்படின்னு சொல்கிறான்.
அப்போ நான் இன்னைக்கு கூட்டி கழிச்சு பார்த்தேன், இன்னைக்கு என்னுடைய விசுவாசம் எங்கே இருக்கு? ஆண்டவர் ஒரு அறியாத ஒருவன் சொல்கிறான், ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். இன்றைக்கி நம்முடைய மாம்பிள கூட எனக்கு பெரிய மாம்பிளை, நாம கூட இன்றைக்கி கடவுளை நம்புகிறோம். பரணத்தில் எத்தனை பிறந்ததிலிருந்து இயேசுவை அறிந்திருக்கிறோம், எத்தனை நற்கருணை கொண்டாட்டங்கள், எத்தனை திருப்பல், எத்தனை ஆராதனைகள், எத்தனை தியானங்கள், எத்தனை புண்ணிய போலாம். ஆனால் நம்முடைய வாழ்வில் ஒரு சின்ன விஷயம், டாக்டர் சொல்லிட்டார் கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டார், போன விஷயம் நடக்கலை, எதிர்பார்த்தது நடக்கலை, அல்லது ஏதோ ஒரு தோல்வி, ஏதோ ஒரு கஷ்டம், குடும்பத்தில் பிரச்சனை, அல்லது குழந்தை வாய்ப்பு இல்லை, கல்யாணம் ஆகலை, குடிகார கணவன், இப்படி பல காரியங்கள் நம் முன்பாக இருக்கும் போது அவங்கிற நான் எவ்வளோ இந்த இயேசுவை நேசிக்கிறேன், இயேசுவை எவ்வளோ அன்பு செய்கிறேன், எவ்வளோ நம்புகிறேன், ஆனால் நான் என்ன பண்ணுறேன், முடிஞ்சதுடா என் கதை அப்படின்னு சொல்லி வாழ்வையே கூட நான் கேள்விக்குறி ஆகும். அங்கே யோசிச்சு பார்த்தேன், அந்த ஒரு 100 ஆண்டவரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஆண்டவரே நீங்கள் சொன்னாலே போதும், முடிஞ்சது கதை, உமால் கூடாத காரியம் எதுவும் இல்லை அப்படி வசனம் சொல்லுது போது, இன்றைக்கி என்னுடைய வாழ்வில், நம்முடைய வாழ்வில், நம்ம எல்லாம் நாம் கூட சாமியாக தான், பல நேரங்கள் பல நேரங்களுக்கு வரும்போது அப்படியே சோர்ந்து போயிடுறேன், கலங்கி போயிடுறேன், நொடிஞ்சு போயிடுறேன், அப்படியே அழுது நம்ம எல்லாருமே அவ்வளோதான் முடிஞ்சிச்சுடா வாழ்க்கை, முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு எத்தனை பேர் இதை எதிர்த்து போராடக்கூடியவர்களாக மாறுகிறோம். காரணம், என் கூட என் ஆண்டவர் இருக்கிறார், என் கூட என் தெய்வம் இருக்கிறது, என் கூட இந்த பலம், மடியில் கனம் தான், மடியில் பயம் இருக்கும் சொல்லுவாங்க. ஆகவே என்னோடு என் ஆண்டவர் இருக்கிறார் என்பது எப்போல்லாம் நான் நினைக்கலையோ, நான் சொன்னேன், சின்ன சின்ன காரியங்களாக நம்ம இன்றைக்கி பெரிய பாதகத்தை கொடுப்பு, நம்ம நிறைய நேரங்களில் கலங்கி போகிறோம், சோர்ந்து போகிறோம். அவ்வளோதான், நான் சொன்ன மாதிரி நம்முடைய வாழ்வை கூட இழந்து போகக்கூடிய மனிதனுக்கு நிறைய நிகழ்ச்சியெலாம் பார்த்தீங்கன்னா, குடும்பத்தோடு தற்கொலை, அது ஒரு சின்ன பிரச்சனை. வாழ்வை அழித்து கொள்ள எனக்கு என்ன உரிமை இருக்கு? யார் எனக்கு கொடுத்தா? என்னை கேட்ட கடவுள் பையன், நான் ஆனால் சொன்ன ஆண்டவர் என்னை இப்படி படைங்கன்னு சொல்லிட்டு. ஆகவே படைத்தவருக்கு தெரியாதா எப்போ என் வாழ்வை எடுத்துக்கொள்ளணும்? ஆகவே நான் கூட யோசித்து பார்க்குறேன், ஆண்டவரை சார்ந்து வாழ்பவர்களால் மட்டும்தான் இன்றைக்கி நிறைய காரியங்களை சமாளிக்க முடியும், எதிர்கொள்ள முடியும், போராட முடியும். இன்றைக்கி நான் வந்து பயந்து ஓடி போயிட்டேன், ஐயோ எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு இப்படி ஆயிடுச்சு, எனக்கு அப்படி ஆயிடுச்சு, டாக்டர் சொல்லிட்டாரு உங்களுக்கு கேன்சர், அவ்வளோதான். எத்தனை பேர் இன்றைக்கி இருக்காங்க, எவ்வளோ பேர் போராடிக்காங்க, நிறைய நிகழ்ச்சிகள் டைம் ஆகி கொண்டு இருக்கிறது. எனவே என் வாழ்விலே நான் சந்தித்த எத்தனை வரைகள் இன்றைக்கி வந்து உயிரோடு இருந்து கூட, என்னுடைய பங்குலேயே கூட, இந்த வாய் கேன்சர், அப்புறம் பிரஸ்ட் கேன்சர், அப்புறம் யூட்ரஸ் கேன்சர், ஒரு ஆளுக்கு நாக்கே கிடையாது, ஆனால் இன்றைக்கி கூட போராடி ஆள் செமையாக இருக்காது. அது பார்க்குற போது எங்கிருந்து இதெல்லாம் கிடைக்குது அப்படின்னா, மீண்டும் நான் சொல்கிறேன், இந்த நற்கருணி தான், நற்கருணி. நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் பலமுறை பல இடத்த சொல்கிறது, இது ஒரு பிரசாதம் கிடையாது, போய் அந்த இந்து கோயிலில் திருவிழா கொண்டாடுறான், போய் எல்லாம் புளி சாதம் போடுவாங்க, மதியம் 1 மணிக்கு வாங்க, என் புதாயத்தை தான் போன வாரத்தில் ரம்ஜான் எல்லாம் கஞ்சி ஊற்றுனாங்க, பிரியாணி போடும், அது இல்லை, இது இயேசுனுடைய திருவுடல். இந்த நற்கருணையோடு நீங்கள் எப்போ நெருங்கி போகிறீங்களோ, அந்த நற்கருணைய அந்த அருகாமையை உணர்ந்து கொள்கிற போது, என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்வில் எவ்வளவு துன்பங்கள் வந்தால், எவ்வளோ நீங்கள் கீழே போனாலும் உங்களை கடவுள் மேலே தூக்குவார். கொஞ்சம் டைம் ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்ணும் பாருங்கள். ஒரு ஆண்டல்ல, ஈராண்டல்ல, நம்முடைய ஆபிரகாம் அனு சொல்கிறார், நான் ஆபிரகாம் வந்து ரொம்ப மெச்சிப்பேன், ஏன்னா அவ்வளோ பெரிய பணக்காரன், அவ்வளோ மாடு, அவ்வளோ ஆடு, அவ்வளோ நிலப்பிளங்களாக இருந்துச்சு. அனு சொன்னார், கிளம்பு அப்படின்னு சொன்னார், ஆண்டவர் எங்கே போகணும் அப்படின்னு கேட்கவே இல்லை, எங்கே போனமே தெரியாது, அவன் போயிட்டே இருந்தார். அதுதான் அவனுக்கு விசுவாசத்தின் தந்தை. இன்னும் கூட பாருங்களேன், அவர் கேட்கவே இல்லை, எனக்கு குழந்தை இல்லை ஆண்டவரே, கேட்கவே இல்லை. ஆண்டவராக சொல்கிறார், நான் உனக்கு உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்கள் போலும் கடல் மணலை போலும் ஆக்குவேன்னு சொல்லி. அவன் பார்த்தீங்க என்றால், இந்த நம்பிக்கை தான், இந்த விசுவாசம் தான், இங்கே வெறும் இறை வார்த்தையோடு கூட நம்முடைய வாழ்வு முடிந்து போய், இன்றைக்கி பிற சகோதரர்கள் சொல்வதுதான், வார்த்தையோடு இல்லை, அதை வார்த்தையோடு கலந்த இந்த வாழ்வு, நற்கருணை என்பது கடவுளுடைய ஊற்று. இதை அதிகமாக நீங்கள் சந்திக்கணும், நற்கருணையானவரோடு நீங்கள் அதிகமாக நேரத்தை செலவழிக்கணும். இதான் ஜெபம், நிறைய நேரம் கூட பேச தேவையில்லை, நிறைய பல மணி நேரங்கள் நம்ம பேசணும். அவர் பாதங்களில் அமர்ந்தாலே போதும், நற்கருணையினாதன் நம்பினாலே போதும், போய் உட்காருங்க, நான் சொல்லுவேன் உட்காரணும், அரை மணி நேரம் உட்காரணும். இங்கே தான் பார்த்தேன், நற்கருணைக்கு அவ்வளோ பெரிய இடம் வச்சுருக்கார் சாமியார். ஆகவே இன்றைக்கி என்னுடைய வாழ்விலே கூட நான் சொல்வது, இந்த 100 கடுகள விசுவாசம், கடுகள விசுவாசம் இன்றைக்கி எனக்கு இருக்கா இல்லையே, அதில் விளைவுதானே இன்றைக்கி நாம் நிறைய காரியங்களையெல்லாம் கண்டு, மனிதர்களெல்லாம் கண்டு இன்றைக்கி பயந்து போயிருக்கிறோம், நம்ம நொடிந்து போயிட்டோம், ரொம்ப சோர்ந்து போயிட்டோம். இல்லை, இன்றைக்கி நம்ம அனைவருமே திடம் கொண்டவராக வீறு கொண்டு இடவேன், எழுந்து ஒளி வீசு அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். எங்க நம்முடைய வாழ்வின் வழியாக, ஆகவே என்னோடு இருக்கிற என் தெய்வம் சாதாரணவர் கிடையாதுங்க, அவர் அப்படி அசாத்தியான வல்லமை கொண்டவர்,
அவரை நம்புவரை அவர் வாழ வைக்கிறார். அவர் வாழ்வை அழிப்பவர் அல்ல, வாழ வைக்கிற தெய்வமாக இருக்குது. எனவே இந்த நாளில் நான் சொன்ன அந்த அருமையான நிகழ்வு இன்னும் கூட நான் பல முறை யோசித்து பார்ப்பேன். என்னை கொடுத்து வாழ்வில் பல மணி நேரங்களை நான் நற்கரணி முன்பாக செலவழிக்க ஆசைப்பேன். தினந்தோறும் ஒரு மணி நேரமாவது நான் உட்காரணும், முயற்சி பண்ணிக்கூடிய. ஆனால் எனக்கு பலமே அதுதான், எதிர்ப்புகளை தாங்கக்கூடிய சக்தி. அதாவது என்னுடைய வாழ்வுக்கு என்னுடைய பலவீனங்களை நான் மாற்றிக்கொள்ளக்கூடிய வலிமை இந்த உடம்புக்கு இல்லை. இது சாதாரண உடம்பு, அதில் நிறைய பலவீனமான ஒரு உடம்பு. ஆனால் ஆண்டவர் என்னோடு இருக்கிற போது, அப்படி உடனிருப்பை நான் உணர்ந்து கொள்கிற போது, சாதாரண ஒரு விஷயத்தை மிகப்பெரிய காரியமாக மாற்றக்கூடிய வல்லமை படைத்தவராக. எனவே இந்த நாளில் நீங்களும் நானும் கூட அருமையான இந்த வார்த்தைகளை கேட்பதோடு நிற்றுவிடாமல் அதை வாழ்வாக்க முயற்சி போங்க. உங்களுடைய வாழ்விற்கு அனைத்து பிரச்சனைக்கு ஒரே தீர்வு ஆண்டவர் மட்டும்தான். அவருடைய பாதத்தில் அமருங்க. அதுவும் குறிப்பாக நற்கருணை பக்தியில் வளர முயற்சி பண்ணுங்க. உங்கள் குடும்பத்தையும் வளர்க்க முயற்சி பண்ணுங்க. உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய மிகப்பெரிய காரியங்களை கடவுள் செய்ய காத்திருக்கிறார். எனவே அதை நமதாக்கி கொள்ள திருப்பணியின் வழியாக அருள் வேண்டுவோம். ஆமென். பாடல் எண் 28 பக்கம் 25. தந்தேன் எல்லாம் தந்தேன், என் வாழ்வை பலியாக்கவே உள்ளம் தந்தேன் உமக்கே தந்தேன், பிறரங்கு பணி செய்யவே என் நேசுவே என் ஜீவனே உம்மோடு உன்னோடு உறவாடவே. என்னை தந்தேன் எல்லாம் தந்தேன், என் வாழ்வை பலியாக்கவே உள்ளம் தந்தேன் உமக்கே தந்தேன், பிறரன்பு பணி செய்யவே. அன்புக்குரிய நாம் அனைவரும் செய்து ஒப்புக் கொடுக்கிற இந்த நன்றி பலி இல்லாமல் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் அமைதியின் ஊற்றாக இறைவா, என்றும் கண்ணியான புனித மரியாலை அமைதியின் அரசியாக கொண்டாடும் நாங்கள் ஒப்புரவாக்கும் பலியுமாக்கு கையளிக்கிறோம். இதனை கனிவாக ஏற்றுக்கொண்டு உம்முடைய கொடையான அமைதியும் ஒற்றுமையும் எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உமை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடும் இருப்பாராக, உம்மோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, ஏனாலும் எவ்விடத்திலும் நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துவதும் தூய கனிமரியால் நினைவை கொண்டாடும் நன்னாளில் உமது திருவேரை மேன்மேலும் போற்றி புகழ்ந்தேத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய அடியாரான புனித கனிமரியா,
கபரியில் தூதரின் வாழ்த்துறையை ஏற்று உன் திருமகனும் எங்கள் ஆண்டவரும் அமைதி நரசரமான இயேசு கிறிஸ்துவை தம்புதரத்தில் சுமந்தார். எங்களை மீட்க தமகன் ரத்தம் சிந்தி உமோடு எல்லோரையும் புறவாக்கிய போது மரியா மனம் கலங்காமல் சிலுவை அடி நின்றதா எங்கள் அனைவருக்கும் வீரத்தாயாக திகழ்கிறார். ஆகவே இறைவா, நாங்கள் வானக தூத புனிதரோடு ஒன்றாக இணைந்து உம்மை போற்றி புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. அவர் பாடுபட மனமும் வந்து தம்மை கையடித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சிடரு கழித்து அவர் கூறியதா, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். என் ஆண்டவரே, என் தேவனே, நீரே என் கடவுள், ஐயா நீரே என் கடவுள். அவன் நம்மை உணவருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடரு கழித்து அவர் கூறியதாவ, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், வீரனில் இது புதிய நித்திய உடன்படிக்கை காணையின் ரத்தம், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும், இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பினேன், நம்பினேன், என் ஆண்டவரை நம்பினேன், 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 என் ஆண்டவரை நம்பினே. இது விசுவாசத்தின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். கிறிஸ்து மரித்தார்,
கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். நாம் அனைவரும் ஒரு நிமிஷம் கண்களை மூடுவோம். இதோ இந்த நேரத்திலே, இந்த இடத்திலே ஆண்டவருடைய தெய்வீக பிரசன்னத்திற்குள்ளே நாம் அனைவரும் ஆண்டவருடைய கரம் எத்தனையோ காரியங்களை, நாம் நினைக்க முடியாத விஷயங்களை எல்லாம் கூட நமக்காக முன்னின்று செய்திருக்கிறார். எத்தனை விதமான ஆபத்துகள், எத்தனை விதமான விபத்திலிருந்து நம்மை காப்பாற்றியிருக்கிறார். கவலைகள் நிறைந்த சூழ்நிலையெல்லாம் திடமூட்டியிருக்கிறார். நம்முடைய குடும்பங்களையே கூட நல்ல பல காரியங்களை எல்லாம் நடத்தி தந்திருக்கிறார். எனவே என் மாந்தவடி அருமையான நாளிலே ஆண்டவருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்வோம். ஒரு புதிய மாதத்தை கூட காணக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் கொடுத்திருக்கிறார். இதோ இந்த முதல் நாளை நம் ஆண்டவரோடு கூட இருந்து துவங்குகிறோம். இந்த மாதம் முழுவதும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம் அனைவருக்கு நிறைவாக கிடைக்கவும் நம் குடும்பத்திலே அந்த ஆசீர்வாதம் தங்க வேண்டும் என்று உருக்கமாய் ஜெபிப். நான் சொன்னது போல ஆண்டவரை நம்புவரை அவர் ஒருபோதும் தள்ளி விடுவதில்லை என்பதற்கு இன்றைய வழிபாடு நமக்கு மிக சிறந்த ஒரு சான்றாக அமைந்திருக்கு. அவரை நம்பியவர்கள் அனைவருமே வாழ்ந்தார்கள், வீழ்ந்தவர்கள் அனைவரும் மீண்டுமாக வாழ்ந்தார்கள், மாண்டு போகவர்கள் என்று சொல்லப்பட்டவர்களை மீண்டும் மாண்டவர்களுக்கு உயிர்ப்பிச்சை கொடுத்து அவரை வாழ வைத்துக் கொண்டிருக்கிற உயிருள்ள தெய்வமாக இந்த இடத்தில் நமக்கு காட்சியளித்துக் கொண்டிருக்கிறார். எனவே அப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் எந்த அளவு என்னுடைய வாழ்விலே அவரை சார்ந்து வாழ்கிறேன், அவருடைய வாழ்வு என்னுடைய வாழ்வு அவளுக்கு எந்த முக்கியமான இடத்தை கொடுக்கிறேன், எந்த இடத்தை தருகிறேன், முதன்மையான இடத்தை என் தெய்வத்துக்கு நான் கொடுக்கிறேனா என்று நீங்கள் இன்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அருமையான பாடல், அனைவருக்கும் தெரிந்த பாடல், உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு, என் இசையா அல்லேலூயா என்ற இந்த பாடலை நாம் அனைவரும் கண்களை மூடியவாறு பாடலுக்குள் சேர்ந்து பாடுவோம். உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, என்னே செய்யா அல்லேலூயா, 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 உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, என் சிநேகமும் நீரே,
உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் உண்டு. உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் உண்டு. என் வாழ்வில் எல்லாமே நீங்கதான் ஐயா என்று சொல்லக்கூடிய அந்த நிலைக்கு நான் வரவேன். அதான் உண்மையான முழுமையான நம்பிக்கை. நம்முடைய அருமையான நேரத்தில் நம் அனைவரையும் நம் குடும்பங்களையும் சிறப்பாக இந்த நாளிலே நம்முடைய அருமையான இயேசுவே மீட்பர் குழுவினரையும் இதன்படி நடத்துகிற நம்முடைய அன்பு சகோதரர் ஆனந்த் அவருடைய அவருடைய உடன் உழைத்து கொண்டிருக்கிற சகோதரர் அனைவரையும் கூட இந்த நாளிலே ஆண்டவருடைய பாதம் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவருக்காக நாம் செய்கிற ஒவ்வொரு சிறு காரியத்தையும் கூட அவர் பலதாகி பெரிதாக்கி நமக்கு அமுக்கி குடுக்கி சரிந்து விடும்படி கொடுக்கிறார் என்று வசனம் சொல்கிறார். எனது நாளிலே நர்மையான அச்செய்தி பணியை செய்து கொண்டிருக்கிற குழுவினரை இப்படியாய் பல பங்குகளுக்கு பல மறை மாவட்டங்கள் சென்று அருமையான அச்செய்தி பணி ஆண்டவருடைய அந்த பணியை விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு வீரியத்தோடு ஆற்றலோடு கூட செய்து கொண்டிருக்கிற அருமையான குழுவினர் நாளிலே ஆண்டவர் ஆசிர்வதிக்கும்படி ஆச்சபியம் குழுவிற்கு நம்ம ஒவ்வொருவரையும் அவனுடைய பாந்த ஒப்பு கொடுப்போம். அப்பா நீங்கள் தான் இன்றைக்கி எல்லாம் எல்லாம் நீங்கள் தான் என்று அப்படியாய் நாம் சொல்லக்கூடிய அளவுக்கு அவரை நேசிக்கக்கூடியவர்களாக நம்பக்கூடியவர்களாக மாறுவோம். நம்முடைய குடும்பத்தின் தேவைகளை எல்லாம் ஆண்டவர் சந்திக்கும் சிறப்பாக நம்முடைய குடும்பங்களை அமைதி சமாதானம் மகிழ்ச்சியை நிறைவாங்க முடியும். பல தேவைகளுக்காக நாம் செபித்து கொண்டிருக்கிறோம். குடும்பத்தில் அமைதி இல்லை, நிம்மதி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற குடும்பங்கள் நிம்மதியோடும் சமாதானத்தோடு வாழும். குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறவர்களுக்கு குழந்தை பாக்கியம் திருமணம் தடையிலிருந்து விடுதலை பெற்று பிள்ளைகளுக்கு நல்ல வரன்கள் அமையும். படித்த பிள்ளைகளுக்கு எல்லாம் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். அருமையான சிறு பிள்ளைகள் படித்து கொண்டிருக்க பிள்ளைகளுக்கு எல்லாம் தெய்வ பயத்தை கொடுத்து பிள்ளைகள் ஒழுக்கத்தில் கீழ்ப்படுத்த உள்ள பிள்ளைகளாய் வளரும். வயதானவர்கள் மூப்படைந்தவர்கள் பலவிதமான நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கள் அவநம்பிக்கையிலே வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நம்பிக்கை இல்லாமல் இருப்பவர்கள் அனைவரையும் இந்த நாளிலே ஆண்டவர் தொடவரை ஆச்சபே. அத்துணை பேருக்கும் நம்முடைய ஜபங்கள் நிச்சயமாய் அவனுக்கு எப்படி அந்த தேவ அன்பு என்ற ஒரு அருமையான அருள்பணியாரை இந்த நற்குணனை இந்த வைப்ரேஷன் அவர் எவ்வளவு பெரிய ஒரு மாற்றம் உடலே சென்று எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி எழுந்து நடப்பது கூடிய அவருடைய கால்களை மான் கால்கள் போல மாற்றிய அதே நற்கருடைய ஆண்டு நாளிலே நமக்கு தெரிந்த அறிமுகமான நம் உடம்பு நம்முடைய உடன்பிறப்புகள் நம்ம சொந்த பந்தங்கள் எவ்வளவோ பேர் இன்னைக்கு உடல் நலம் குன்றி இருக்கிறார்கள், நோயினால் அவதிப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள், நம்பிக்கை இழந்திருக்கிறார்கள். அனைவருக்கும் ஆண்டவர் நாளிலே நம்பிக்கையை ஊட்டக்கூடியவளாக அவர் எழுந்து நடக்கக்கூடிய அந்த வலிமையை தரக்கூடிய நம்முடைய வாழ்விலே நாம் அனைவரும் போராடக்கூடியவளாக யாரையும் பார்த்து எதற்கும் பயப்படாதவள் என் இயேசு என்னோடு இருக்கிற போது நான் எதற்கும் அஞ்ச மாட்டேன் என்று சொல்லக்கூடிய அந்த 110 தலைவனை போல அசைக்க முடியாத விசுவாசம் கொண்டவளாக வாழ் அருள் வேண்டி ஆண்டவராக இயேசுவை புகழ்ந்து பாடும். இவர் வழியாக இவரோடு இவரில் எலாம் வல்ல இறைவனாகிய துயாவியின் ஒன்றிப்ப எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமாக்கு உரியதே. ஆமென். தன்னுடைய வாழ்வில் ஏராளமான அற்புதங்கள் அதிசயங்களை எல்லாம் செய்ய முடிந்தது. அவரை பார்த்து பேய்கள் எல்லாம் நடுங்கின, அவர் கை வைத்தவர்கள் எல்லாம் அப்படியே குணமடைந்தார் என்று வசனம் சொல்ல நாம் இன்னைக்கு வாசிக்கிறேன். எங்கிருந்து வந்தது இந்த வல்லமை அப்படின்னா வாசிக்கிறோம். எனக்கு பெரியமாறு அவர் கருக்களிலே காலையிலே விடிய காலையை தந்தையோடு உறவு கொண்டார். இரவு வேளையிலே பல மணி நேரங்கள் தனிமையிலே தந்தையாக இறைவனோடு ஜபத்தில் இருந்தார் என்று பல இடங்களிலே நற்செய்தியாளர்கள் பதிவு செய்திருக்கிறார். ஆகவே அவருக்கு தந்தையோடு ஒன்றித்திருந்த போது கிடைத்த அதே வல்லமையை அதே சக்தியை நாமும் உறுதியாக்க கொள்ளதான் அவர் அருமையான ஜபத்தை கற்றுக் கொடுத்திருக்க. எனவே அனைவரும் கைகளை விரித்து கண்களை மூடி இயேசு நமக்கு சொல்லிக் கொடுத்த அற்புதமான ஜெபத்தை நாம் அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கிற உம்முடைய நாமம் முடிச்சுக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக, எங்களது தின உணவை எங்களுக்கு அளி தரணும், எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலும், எங்களை சோதனையில் விடுவிடாதையும்,
நாங்கள் செய்த குற்றங்களை குறைகளை பாவங்களை பலவீனங்களை எல்லாம் கண்ணோக்கி பாராமல் ஆண்டவரே இதோ உம்முடைய சமூகத்தில் பாதத்திலே வந்து குடும்பிருக்கிற விசுவாசத்தை நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி பார். இங்க இருக்கிற எங்கள் யாவருக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் அருமையான குழுவினருக்கும் நிறைவான அமைதியும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் ஒற்றுமையும் அசைக்க முடியாத நம்பிக்கையும் விசுவாசத்தையும் ஆழமான விசுவாசம் தந்துள்ள திருவிழம் கொள்வீராம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செலுத்துகின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவர் இயேசு தருகிற அன்பின் சமாதானத்தை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் திருவிழும் திருத்தம் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரகத்தால் எங்கள் உள்ளத்தை உடலையும் காத்திடும் மறுமருந்தாகிட அருள் புரியும். இதோ நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, இவரே உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகிற இறைவனின் செம்மறி. ஆண்டவரே, நீ ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் மகன் குணமடைவான் என்று சொன்ன அந்த 120 தலைவனை போல நாமும் கூட இந்த இயேசுவை முழுமையாக நம்பி விசுவாசத்தில் வாழ அழைப்பு விடுகிறான். விருந்துக்கு அழைக்க பெற்றிருக்கிற அனைவருமே பேறு பெற்றோர் கிறிஸ்துவின் திருவுடலும் திரத்தம் நம் அனைவரையும் காத்து நமக்கு நித்திய வாழ்வை வழங்குவாராக. துன்பங்கள் வந்தாலும் துயரங்கள் சூழ்ந்தாலும்
துணையாக நிற்கின்ற தோல் மீது உன்னை தாங்கி நடத்திடுவார், தோல் மீது உன்னை தாங்கி நடத்திடுவார். என்னுயிரே என்னுயிரே கலக்கம் கொள்ளாதே, காலமெல்லாம் காக்கும் தேவன் உன்னோடுதா செல்வங்கள் கரைந்தோடி போனாலும் கரையாத அவர் அன்பு குறையாது, காடும் செல்வங்கள் கரைந்தோடி போனாலும் கரையாத அவர் அன்பு குறையாது. கண்ணாக என்னாலும் காத்திடுவார், கலக்கம் கொள்ளாதே, காலமெல்லாம் காக்கும் தேவன் உன்னோடுதா உன்னோடுதா. திரு உடலை திரு இரத்தத்தை நாம் வாங்கியிருக்கிறோம். நம்மளுடைய ஜபக்குழுவின் பாதுகாவலராக இருக்கக்கூடிய புனித தந்தை பியோவை நோக்கி செப்டம்பர் 23 அவருடைய திருநாளை நாம் சிறப்பிக்க இருக்கிறோம். இந்த வேளையிலே இந்த மன்றாட்டு ஜபத்தை உங்கள் கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கும் எடுத்து நாம் அனைவரும் சேர்ந்து இந்த வேளையிலே ஜெபிப்போம். இயேசுவின் அருளும் அன்னை மரியாவின் அன்பும் ஐந்து காயம் வரம்பெற்ற முதல் குருவே, புனித தந்தை பியோவே, அனைத்து ஆன்மாக்களும் விண்ணகம் சேர தொடர்ந்து பரிந்து பேசுகிறவரே,
பாவிகளை மனம் திருப்பி பரமனிடம் சேர்க்க உறுதி அளித்தவரே, நற்கருணை நாதரோடு ஒன்றித்த ஒப்பற்றவரே, ஜபமாலை பக்தியை சாத்தானை எதிர்க்கும் ஆயுதமாக கொண்டவரே, ஏழ்மை தாழ்ச்சி பிறரன்பு புண்ணியங்களில் சிறந்து இடவிடாமன்றாட்டால் தீராத நோய்களை குணமளிக்கும் வரம்பெற்ற வல்லலே, எதிர்காலத்தை முன்னறிவிக்கும் இறைவாக்கினரே, ஐந்து காயங்களிலே இருந்து நறுமணம் பரப்பும் நாயகரே, ஒரே நேரத்தில் இரு இடங்களில் தோன்றும் நல்லவரே, இறையால் இவ்வுலகுக்கு அருளப்பட்ட மாபெரும் புனிதரே, இயேசுவே நம் மீட்பர் என்னும் எங்கள் ஜெபக்குழுவின் பாதுகாவலரே, நீர் எங்கள் குழுவினருக்காகவும் அதில் நடத்தப்படும் பல்வேறு இறைப்பணிகள் அறப்பணிகள் ஆகியவற்றை ஆதரித்து பொருள் உதவியையும் ஆலோசனைகளையும் உடல் உழைப்பையும் ஜெப உதவிகளையும் அளித்து வரும் எங்கள் குழுவிலுள்ள அனைவரையும், ஜெப வழிபாட்டில் கலந்து கொள்ளும் இறை மக்களையும், இயேசுவே நம் மீட்பர் குடும்ப ஆசீர்வாத இதழையும், எங்கள் மறை மாவட்டத்தையும் எங்கள் பங்கினையும் ஆசீர்வதியும். இதோ வேதனைகளோடும் பிரச்சனைகளோடும் தீராத நோய்களோடும் வாழ்க்கை சுமைகளோடும் உம்மை நாடி தேடி வரும் எங்களை கண்ணோக்கி பாரும். நாங்கள் விரும்பி கேட்கும் இம்மன்றாட்டுகளை இயேசுவிடமும் அன்னை மரியாளிடமும் ஜெபித்து அவர்களது ஆசீரும் அருளும் எங்கள் அனைவர் மீதும் பொழியப்பட வேண்டும் என்று பரிந்துரைக்க உமை தாழ்மையாய் மன்றாடுகிறோம். ஆமென். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இயேசுவே மகப்புகள். இயேசுவே மகப்புகள். இயேசுவே மக்கு நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. பிரியமானவர்களே, நான் தந்தை அவர்களுக்கு நன்றி சொல்வதற்கு முன்பு ஒரு சில அறிவிப்புகளை செய்து நன்றியோடு நாம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற இருக்கிறோம். பிரியமானவர்களே, ஒவ்வொரு மாதத்தினுடைய இந்த முதல் சனிக்கிழமை நம் குடும்பத்தின் ஆசீர்வாதத்திற்காக அன்னையின் மாசற்ற இதயத்திற்கு நாம் ஒப்புக்கொடுத்து வருகிறோம். இந்த மாதம் நம்மளுடைய பாசமிகு தந்தை அவர்கள் வந்திருக்கிறார்கள். வருகிற மாதத்திலே அருட்தந்தை பி அன்டோனி ஆவடி மறைமாவட்டத்தினுடைய முதன்மை குருவாய் இருக்கக்கூடியவர் அடுத்த மாதம் முதல் சனிக்கிழமை குடும்ப ஆசீர்வாத பெருவிழாவை வழிநடத்த அவர்கள் வருகிறார்கள். அதே போல செப்டம்பர் மாதம் வழக்கம் போல முதல் சனிக்கிழமை குடும்ப ஆசீர்வாத பெருவிழா நடைபெறும். அதே சமயத்திலே செப்டம்பர் 23 நம்மளுடைய ஜெபக்குழுவின் பாதுகாவலராக இருக்கக்கூடிய புனித தந்தை பியோவினுடைய திருவிழா நடைபெறுகிறது. ஆதலால் பிரியமானவர்களே, அந்த திருவிழாவை நம்ம மிகவும் சீரும் சிறப்புமாக நம்ம கொண்டாட இருக்கிறோம். அதை தலைமையேற்று வழிநடத்தி அந்த ஒரு நாள் தியானமாக நடைபெறும் அன்றைய தினத்தை சிறப்பிக்க இருக்கிறவர் நம்மளுடைய பேரரு தந்தை எஸ் ஜே அந்தோனி சாமி, சென்னை மயில உயர் மறைமாவட்டத்தினுடைய முதன்மை குருவும் அருட்தந்தை எஸ் அன்பு செங்கல்பட்டு மறைமாவட்டத்தை சார்ந்தவரும். மற்றும் நாங்களும் இந்த ஒரு நாள் தந்தை பியோவினுடைய விழாவை நம்ம சிறப்பிப்போம். அது 3வது சனிக்கிழமை வரும். வழக்கம் போல முதல் சனிக்கிழமையும் அந்த ஜப வழிபாடு நமக்கு இந்த குடும்ப ஆசீர்வாத பெருவிழா நடைபெறும். அதே சமயத்திலே செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதியும் இந்த ஜப வழிபாடு நமக்கு நடைபெற ஆரம்பிக்கும். 2வது காரியமாக பிரியமானவர்களை, தந்தை பியோவினுடைய விழாவுக்கு சிறப்பிக்க விரும்புகிறவர்கள், ஏன்னா நாங்கள் 1000 பேருக்கு மேலே நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அதனால் அந்த மதிய உணவுக்காக உங்களுக்கு புனிதர்களுடைய அந்த விழாவை சிறப்பிக்க விரும்புகிறவர்கள் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மதிய உணவிற்காக கான்ட்ரிபியூஷன் பண்ண விரும்புகிறவங்க பிரதர்ஸுங்க இருக்கிறாங்க, எங்களுடைய டீம் மெம்பர்ஸ் பிரான்சிஸ் அந்தோனி ஜோசப் அன்டோனி ராஜ் மற்றும் ரெய்மன் இவங்களாம் இருக்கிறாங்க, நீங்கள் அவர்களை தொடர்பு கொள்ளலாம். அடுத்தது பிரியமானவர்களே, டிசம்பர் மாதத்தில் வழக்கம் போல நம்ம பங்குல ஆரம்பித்து 18வது ஆண்டு வருகிறது.
பதினெட்டு ஆண்டுகள் அந்த முதல் சனிக்கிழமையை நம்ம நடத்தி கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து. அதனால் அது மூன்று நாள் நற்செய்தி பெருவிழாவாக அது வருகிறது. அது டிசம்பர் மாதம் பார்த்தீர்கள் என்றால் 1, 2, 3 ஆகிய மூன்று நாட்கள் நடைபெறுகிறது. நம்மளுடைய மேதகு பேராயர் நம்மளுடைய டாக்டர் ஜார்ஜ் அந்தோனிசாமி ஆண்டையினுடைய தலைமையிலே ஆல்பர்ட் செபாஸ்டின் தந்தை மற்றும் நம்மளும் மூன்று நாளும் அந்த தியானத்தை இங்கு வழி நடத்த இருக்கிறோம். சிறப்பாக பார்த்தீர்கள்னால் டிசம்பர் மாதம் வருடத்திற்கு 2 முறை உள்ளிருப்பு தியானங்கள் நாங்கள் நடத்துவது உண்டு. மே மாதம் நடத்தணும். அநேக சாட்சிகளை இன்றைக்கு கூட நீங்கள் கேட்டிருப்பீங்க, அவ்வளவு சாட்சிகள் ஆண்டவர் பூண்டி மாதா ஆலயத்தில் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இதற்கும் பெரிய மன்னர்களே, டிசம்பர் 27, 28, 29, 30 ஆகிய 4 நாட்கள் அங்கே உள்ளேயே தங்கியிருக்கணும். உணவிற்கும் அங்கே உறைவிடத்திற்கும் கட்டணம் அங்கே 2000 ரூபாய் தியான மையத்திற்கு செலுத்த வேண்டும். ஆதலால் உங்களுக்கு விருப்பம் இருக்கிறவர்கள் உங்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொள்ளுங்க. அதே சமயத்தில் யூத் ரெட்ரீட்டும் நாங்கள் நடத்துகிறோம். ஒரு பகுதியில் பெரியவர்களுக்கு நடைபெறும், ஒரு பகுதியில் இளைஞர் இளம் பெண்களுக்கு நடைபெறும். பிரியமானவர்களே, அதனால 150 பேருக்கு நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். உங்கள் வாலிப பிள்ளைகளை, உங்கள் குடும்பத்தில் 15 வயதுக்கு மேற்பட்டவங்க, திருமணம் ஆகாத வரைக்கும் இருக்கிறவங்களே இந்த யூத் ரெட்ரீட்டுக்கு நீங்கள் அனுப்புங்க, மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். அதை தலைமையேற்று வழி நடத்துகிறவர் நம்மளுடைய பேராயர் அவர்கள்தான், டாக்டர் ஜார்ஜ் அந்தோனிசாமி ஆண்டை அவர்களும், செபாஸ்டின் ஆல்பர்ட் மற்றும் கொலசை பெலிக்ஸ் மற்றும் பீட்டர் சலைத்துநாதன், நாங்கள் 4 பேரும் அந்த உள்ளிருப்பு தியானத்தை நடத்துகிறோம். இது முன்பதிவு செய்யணும், ஏன்னா செப்டம்பர் மாதம் ரிசர்வேஷன் செய்யணும். இப்போ அநேக ரூல்ஸுங்கள்லாம் வந்திருக்கிறதுனால முன்பதிவு செய்கிறவங்களுக்கு மட்டும்தான் அதை ஏற்பாடு எங்களால் செய்ய முடியும். பிரைஸலா, பிரைஸலா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்மளுடைய பாசமிகு தந்தை அவர்கள் டி ஆண்ட்ரூ அவர்களை உங்களுக்கு தெரிந்திருக்கும்னு நினைக்கிறேன். அவர் 800 இருக்கும் பொழுதே மிக அழகாக புனித சூசையப்பருடைய ஆலயத்தினுடைய பங்கு தந்தையே இருந்தார். அவர் பார்த்தீங்கன்னா அந்த 19ஆம் தேதிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பார். திருக்குடும்பத்தின் பாதுகாவலராக இருக்கக்கூடிய புனித சூசையப்பருடைய அந்த வழிபாட்டுக்கு 800 ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தார். நல்ல எக்கச்சக்க ஜனங்கள் அங்கே வந்தாங்க. இன்றைக்கு தந்தை அவர்கள் 50 இருக்கக்கூடிய புனித சூசியப்பர் ஆலயத்தினுடைய பங்கு தந்தையாக அவர் இருக்கிறார். இன்றைக்கும் அவர் பார்த்தீங்கன்னா புனித சூசியப்பர் மீது அளவில்லாத நம்பிக்கை உள்ளவர். ஏன்னா 800 பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒவ்வொரு மாதமும் 19ஆம் தேதி அங்கே சென்று சிறப்பிப்போம். 1000 பேர்கிட்ட வருவாங்க. அத்தனை பேருக்கும் அங்கே அவர் உணவுலாம் ஏற்பாடு செய்து அவங்க வர மக்களுக்கெல்லாம் அந்த ஒரு வழிபாடை அவர் நடத்துவார். அதற்கு எங்களையெல்லாம் அழைப்பார். அதே போல் இங்கேயும் அவர் இந்த 50 செய்து கொண்டிருக்கிறார். நம்மளுடைய பாசமிகு தந்தை அவர்கள் பல பொறுப்புகள் இருந்தாலும், ஒரு பெரிய பங்கில் நிர்வாக பொறுப்பை இருந்தாலும், இன்றைக்கு நம்ம அழைத்த பொழுது அந்த அழைப்பை ஏற்று இன்றைக்கு இந்த இடத்துல நம் மத்தியில் வந்திருப்பது நம் மீது வைத்திருக்கக்கூடிய ஒரு அன்பு. பொது நிலையர்கள் திருச்சபையில் எவ்வளவு இறைவன் மீது அன்பு செலுத்துகிறார் என்பதை அறிந்துதான் அவர் நமக்கெல்லாம் உற்சாகம் காட்டி இந்த இடத்துல வந்திருக்கிறார். இந்த வேளையிலே நம்மளுடைய பாசமிகு தந்தை அவர்களுக்கு நம்மளுடைய இயேசுவே நம் மீட்பர் தியானக்குழுவின் சார்பாக சகோதரர் அந்தோனி ஜோசப் அவர்கள் இப்பொழுது இந்த எளிய பொன்னாடையை அவர்களுக்கு அணிவிப்பார்கள். நாம் அனைவரும் கரங்களை தட்டி இந்த வேளையிலே நாம் தந்தை அவர்களுக்கு நன்றிகளை நாம் உரித்தாக்கிக் கொள்வோம். பிரியமானவர்களை, தொடர்ந்து நீங்கள் தந்தையினுடைய அந்த இறை பணிக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்க. அவர் எடுக்கக்கூடிய அந்த பக்தி முயற்சிகள் இவைகள் எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்க நீங்கள் ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. அதே சமயத்தில் நம்மளுடைய இந்த இயேசுவே நம்மீட்பர் தியான குழுவுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது, இந்த குடும்ப ஆசீர்வாத இதழ் என்கிற இதழ் இந்த மாதம் வந்திருக்கிறது. பேராயர் அவர்கள், நம்மளுடைய ஆயர் அவர்கள், தர்மபுரி ஆயர் அவர்கள் மற்றும் அநேக குருக்கள் எழுதின ஒரு ஆன்மீக கட்டுரைகள். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் கிடைக்காது. இன்னைக்கு அநேகர் படித்தவங்க விடமாட்டாங்க. வெறும் அரசியல் கிடையாது, கதைகள் கிடையாது, வெறும் நம்ம கத்தோலிக்க திருச்சபையினுடைய போனை புனிதர்களுடைய உறவுகள் போதனைகள் அடங்கிய குடும்பத்தின் ஆசீர்வாதங்கள். அதனால் இது போகும்போது அனைவரும் கேட்டு வாங்கி செல்லுங்க. இதனுடைய விலை 10 ரூபாய் தான். இது வியாபார நோக்கத்தோடு இல்லை. இதை நாங்கள் உங்களுக்கு மீண்டும் அறிவிக்கிறோம். நீங்கள் அனைவரும் வாங்கி செல்லும்படி அன்போடு கூட நாங்கள் அழைக்கிறோம். இப்பொழுது நாம் அனைவருமே ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற இருக்கிறோம். நம்மளுடைய தந்தை அவர்கள் நமக்கு இறுதி ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்க இருக்கிறார். மீண்டும் நம்மளுடைய தந்தையை நம்மளுடைய குடும்ப ஆசீர்வாத பெருவிழாவுக்கு நம்ம அழைப்போம்.
மன்றாடுவோமாக. எங்கள் அன்பு தந்தை புனித கன்னிமரியாளை அமைதியின் அரசியாக நினைவு கூர்ந்து கொண்டாடும் எங்களை உம்முறை மகனின் உடலால் மத்தத்தாலும் வளப்படுத்தியுள்ளேன். கிறிஸ்து விட்டு சென்ற அமைதியை நாங்கள் இவ்வுலகில் மேன்மேல் விளையாட்ட உமது அன்பின் ஆவியை எங்களுக்குள்ளே அனுப்பியரிடும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உமை மன்றாடுகிறோம். மிக பிரியமான அன்பு சகோதரர்களே, இந்த இயேசுவை மீட்ப தியான குழு அதனுடைய சகோதரர் ஆனந்த் அசமாரி 800 இருக்கிற போது இந்த 19 தேதி ஒரு பக்தி முயற்சியை நாம் தொடங்கினோம். ஆகவே முதல்ல இந்த பொதுநிலையினரை கூப்பிடுகிற போது நான் அடிக்கடி நம்முடைய சகோதரர் தான் கூப்பிட்டு அப்போ 7 ஊரில் அவர் அந்த தியானக்குள்ளே இருந்தார். ஆகவே ஒவ்வொரு முறையும் நான் கூப்பிடுகிற போது முகம் கோணாமல் பல வேலைகள் மத்தியிலும் கூட வந்து அந்த ஒரு உற்சாகம், நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பாடல்கள் அந்த மறை இந்த தியான சிந்தனைகள்லாம் கொடுத்து எப்படி 1000 பேருட்டு அங்கே வருவாங்க, அப்படி ஒரு கூட்டத்தை சுட்டி இழுக்கக்கூடிய ஒரு வளமையை நம்முடைய சகோதரி பெற்றிருக்கிறார். அதோடு மட்டும் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் திரும்பி பார்க்குற வேளையில் இன்றைக்கி நம்முடைய மறை மாவட்டத்தில் பல பங்குகளுக்கு அவர் வந்து வாண்டட்னு தெரியல, நெகட்டிவில் பாசிட்டிவாக அவருக்கு டைமே இல்லை. ஒரு லிஸ்ட்டு பார்ப்பேன், அந்த கோயிலில் இந்த கோயிலில் இந்த பங்கில் அந்த பங்கில் முதல் வெள்ளி முதல் செவ்வாய் எப்படி பல இடங்களுக்கு ஆண்டவரோட எடுத்து பயன்படுத்தி கொண்டு. இன்னும் சிறப்பாக நான் பார்த்த அந்த புத்தகத்தில் படித்தது இந்த பூண்டி மாதா கோயிலில் பார்த்தீங்கன்னா அந்த உள்ளிருப்பு தியானத்தில் மிக சிறப்பாக அந்த மாதா டீ விலைப்படியாக சகோதரர் ஆனந்தையும் உடைய மீட்பேசு மீட்ப குழுவினரையும் ஆண்டவர் மிக வசதியான ஒரு நிலைக்கு கூட்டி கொண்டு போயிருக்கிறார். அப்படின்னா வந்து நீங்கள் வந்து உண்மையான கடவுளை மேன்மைப்படுத்துறீங்க, உங்களுடைய புகழுக்காக அல்ல, அதான் நான் இங்கே பார்க்கறது. எனவே இன்றைக்கி புதுநிலையில் குருக்கள் கண்ணீர்கள் தான் இன்றைக்கி இந்த நற்செய்தி பணி ஆற்றணும் இல்லை, இன்றைக்கி வந்து திருச்சபை உங்கள் திருச்சபை. ஆகவே கடவுள் கொடுக்கிற அந்த தாளந்துகளை இந்த பணிகளை நீங்கள் இப்படியாக குறிப்பாக இந்த மீட்பு இயேசு மீட்பு தியானக்குழு கடந்த 15 ஆண்டுகளாக இதை நடத்தி கொண்டிருப்பது எனக்கு கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு கரவொலி கொடுத்து நம்முடைய குடும்பினருக்கு ஒரு கரத்தை ஒரு கரவொலி கொடுத்து நம்ம நன்றிகளை சொல்வோம். தொடர்ந்து இந்த நாளில் நான் சொன்ன மாதிரி இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க, இன்னும் அதிகமான பேர் வரணும். முதல் ஒவ்வொரு முதல் மாதம் முதல் சனிக்கிழமை இந்த வழிபாடு இந்த தியானம் சிறப்பாக அமையணும். இன்னும் இந்த சுற்று வட்டாரத்திற்கு அனைவரும் வந்து பங்கு பெற்று இந்த இயேசுவை மீட்ப தியானக்குழு இன்னும் உலகளவில் பரவதற்குறையான ஆசிரியை ஆண்டவர் தர வேண்டும் என்று நாளை வாழ்த்தி ஜபிக்கிறேன். நன்றி. ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள் திருவலி நிறைவேறிற்று. நன்றி பிரியமானவர்களே. குறிப்பாக கேத்தலிக் ஹப் டிவிக்கு நான் நன்றி சொல்ல மறந்துட்டேன். மிக தாகத்தோடு அவங்க எல்லா முன்னேற்பாடோடு கூட அவங்க இந்த இடத்துல வந்து நமக்கு தயார் செய்து இன்னைக்கு உலக நாடுகளில் அந்த இந்த நிகழ்ச்சியை நேரடி ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் அவர்களுக்காக நம்ம நன்றி செலுத்துவோம். அதே சமயத்தில் இந்த பாண்டிச்சேரியில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், லூர்து டிவியில் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை தோறும் 7:30 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் இந்த இயேசுவே நம் மீட்பர் என்ற தியானக்குழு நற்செய்தி அறிவிக்கும். லூர்து டிவி மாலை 7:30 8 எல்லா செவ்வாய்க்கிழமையிலையும் பாண்டிச்சேரி, பிரான்ஸ் இந்த மாதிரி நாடுகளில் அது ஒளிபரப்பாகிறது. மாதா தொலைக்காட்சிகளிலே முதல் வியாழனில் 7:30 வரைக்கும் இயேசுவே நம்மை பிறந்த தியான குழுவானது நற்செய்தி அறிவிக்கிறோம். அதற்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது நாம் இறுதி பாடலுக்கு கடந்து செல்வோம். பாடல் 46 பக்கம் 39. குடும்பம் 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 திரு குடும்பம் சுமரி சூசை வாழ்
குடும்பத்தை இணைத்தவர் இறைவன் தாமே, திருமணத்தின் சாட்சி அவர் தானே, குடும்பத்தை